மற்றும் இதர சர்வதேச முக்கிய அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் அவசியம் என குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆசிய ஐரோப்பிய அமைப்பின் 13வது உச்சி மாநாட்டின் முதலாவது முழு அமர்வில் காணொலி மூலம் நேற்று பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் இந்த அமைப்புகள் சமகால யதார்த்த நிலைகளை பிரதிபலிப்பதாக இருப்பதுடன் சமகால சவால்களுக்கு தீர்வு காணும் திறன் கொண்டவையாக திகழ வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போது உலகம் பொருளாதாரம் தொழில்நுட்பம் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொண்டுள்ளது என்றும் தற்போதைய பல்முனை நடைமுறைகள் சவால்களுக்கு தீர்வு காண போதுமானவையாக இல்லை என்றும் அவர் கூறினார். உலக அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு பலதரப்பு அமைப்புகளுக்கு புத்துயிர் ஊட்ட வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வலியுறுத்தினார். அமைதி குறைந்தால் வளர்ச்சி பாதிக்கப்படும் என்று கூறிய அவர் வளர்ச்சி குறைவு பொருளாதார முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக இருக்கும் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் தெரிவித்தார்.